வணக்கம் அன்பு நேயர்களே, தொடர்ந்து நம்ம பணவரவை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளையும் வழிபாடுகளை பற்றியும் மிகவும் பயனுள்ள தகவல்கள் வேறு எங்கேயும் கிடைக்காத அரிய தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக வீடியோக்களை கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். தினந்தோறும் வரும் வீடியோக்களை பார்த்து நீங்கள் நண்பர்கள் எல்லாருமே பயனடைஞ்சு வந்துட்ருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த வீடியோலையும் இது போன்ற ஒரு மிக பயனுள்ள ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, நாம் பண வரவை அதிகப்படுத்துவதற்கும் தொழில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் பல வழிமுறைகளும் பல முயற்சிகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருப்போம். நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா, இது போன்ற சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். நல்ல தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 7 குதிரைகள் படம் கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் போய் தொழில் நடக்க நல்லா தொழில் போகக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 7 குதிரைகள் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு படம் கண்டிப்பாக அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இது எதற்காக, இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, நாம் சிறிய அளவு முதலீடுலையும் சரி, பெரிய அளவு பணம் போட்டு தொடங்கக்கூடிய தொழில்களும் சரி, நல்லா போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தொடங்கி பண்ணுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா போகுது, ஒரு சிலருக்கு பெரும்பாலானோருக்கு அந்த தொழில் சரியாக போகிறதும் இல்லை. எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சரியாக போகலையே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்திலே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருப்பவர்கள் எல்லாமே நல்ல தொழில் முன்னேற்றம் அடைஞ்சவங்க எப்படி அவங்களோட தொழில் அந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி உட்காந்து சில நேரங்களில் யோசிப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து தவறான தொழிலை வந்து நம்ம எடுத்துட்டோமோ, நம்மளால் சரியாக கொண்டு போக முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் சில யோசனைகள் மனதில் ஓடிட்டுருக்கும். நல்ல தொழில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு வழிமுறை, எந்த ஒரு வழிபாடு நல்ல ஒரு பலன் தருதோ அதை யாருமே வெளியே சொல்கிறதில்ல. அப்படி தான் இந்த ஒரு வழிமுறையும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. இந்த 7 குதிரைகள் ஓடும் படம், இந்த படத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல வச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கணும். வாசலை பார்த்த மாதிரி இந்த புகைப்படத்தை நீங்கள் மாட்டக்கூடாது, உள்பக்கம் பார்த்த மாதிரி இந்த புகைப்படத்தை நீங்கள் மாட்டி வைக்கணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குதிரைகள் நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் இருக்கக்கூடிய படமாக இருக்கணும். முக்கியமாக அந்த குதிரைகள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி குதிரைகள் படங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. நல்லா ஓடக்கூடிய 7 குதிரைகள் உள்ள இந்த படத்தை நீங்கள் வாங்கி தொழில் செய்ய இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். நாளடைவில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த தகவல் ஆல்ரெடி தெரிந்த நண்பர்களுக்கு, இது பற்றின ஒரு விவரம் தெரிந்தவர்களுக்கு இன்று வரை இந்த புகைப்படத்தை உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. தொழில் செய்யும் இடங்கள்லையும் வீடுகளில் தொழில் செஞ்சாலும் அந்த இடங்களில் இந்த புகைப்படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. தெரியாத நண்பர்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது இது ஒரு அழகுக்காக வீட்டில் மாட்டக்கூடியது, தொழில் செய்யும் இடத்தில் வைக்கக்கூடிய புகைப்படம்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான், தொழில் வருமானத்தை அதிகரிக்க, வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க இந்த மாதிரி வந்து சில வழிமுறைகளை தொழில் செய்பவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது வந்து வழிமுறையை தொடர்ந்து தொடர நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். வீடியோ பார்க்கும் நண்பர்கள் ஆல்ரெடி இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த வழிமுறை தெரியாத நண்பர்கள், புதிதாக வீடியோ பார்க்குற நண்பர்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக இதுலேயும் நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய தகவல் தான் கொடுத்துருந்துட்டுருக்கோம். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலும் கொடுப்பதில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிமுறைகளும் வழிபாடுகள் பற்றி தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்பிக்கையுடன் இதை நீங்கள் செய்யலாம். மற்றபடி மாந்திரிகம், மந்திரம் இது போன்றெல்லாம் நம்ம எந்த ஒரு தகவலும் தரதில்லை. நல்ல ஒரு வழிமுறையும் நல்ல ஒரு வழிபாடுகளும் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் இந்த வழிமுறைகளையும் வழிபாடுகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய தொழில் வருமானம் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை காண்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்புடன் நலமுடன் நீங்கள் வாழலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தங்க நகைகள் அதிகமாக சேர நம்ம என்ன ஒரு வழிபாடுகள் பண்ணால் இந்த தங்க நகைகள் அதிகமாக சேரும் அப்படின்றத பற்றின ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நமது சேனல் மூலமாக உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்துவதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். பல நண்பர்களும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லி மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
இப்போ இந்த வீடியோலையும் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தங்க நகைகள் எல்லாருக்குமே மனசில் வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம தங்க நகைகள் அதிகமாக வந்து நம்ம வாங்கணும், அதாவது நமக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும் பெண்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் நகைகள் எடுத்து அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஆசைகள் மனசில் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து கல்யாணமாக இருந்தாலும் சரி, காது குத்து எதுவாக இருந்தாலும் இந்த தங்க நகைன்றது தான் வந்து முன்னணியாக வகிக்கும்னே சொல்லலாம். இதில் தங்க நகைகள் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தங்க நகைகள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாம். இந்த தங்க நகைகள் நம்ம கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து வாங்குகிறோம், ஆனால் வாங்கிட்டால் மீண்டும் அந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வெகு நாள் கழித்தே எல்லாத்துக்கும் வருதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மீண்டும் பணம் சேர்த்து நம்ம ஒரு நகைகள் வாங்குகிற அளவுக்கு காலம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. நீண்ட காலம் கழித்து தான் திரும்பி நகை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இப்படி வரும் பட்சத்தில் தங்க நகைகள் அதிகம் சேரணும், அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெள்ளைக்கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கலர் துணி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த துணியினுடைய நாலு பக்கமும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தடவி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்கின நகை அது சிறியதளவு நகையாக இருந்தாலும் சரி, ஒரு பொட்டு நகையாக இருந்தாலும் சரி, அந்த நகையை அந்த வெள்ளை துணியில் நடுவில் வச்சு அந்த வெள்ளை துணியை கட்டிடுங்க. ஒரு பானை, ஒரு குட்டி பானை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பானையில் கல் உப்பை வந்து உள்ளே கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. கல் உப்பு போட்டு அதன் மேலே இந்த நகையை வைத்து கட்டின இந்த வெள்ளை துணியையும் உள்ளே வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் கல் உப்பை நீங்கள் போட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். முக்கியமாக குபேர மூலையில் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நகை வாங்கின உடனே நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். வாங்கின உடனே நேராக வீட்டுக்கு வந்தோடனே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி ஒரு பானையில் நீங்கள் கல் உப்பு போட்டு அது மேலே அந்த வெள்ளை துணி வச்சு அது மேலே கொஞ்சம் கல் உப்பு போட்டு குபேர மூலையில் பூஜை அறையில் நீங்கள் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வழிபாடு செஞ்சு அங்கே அந்த பூஜை அறையிலே வந்து அந்த பானையானது இருக்கணும். அடுத்த நாள் அந்த நகையை நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் தங்க நகைகள் அதிக அளவு சேரும். இதற்கு இன்னொரு ஒரு விளக்கமும் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நகைகள் வந்து சேராத போகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு தங்க நகை கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நகை வாங்குறதுக்காக போகிறோம். நம்ம எந்த ஒரு பட்ஜெட்டில் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிறிதளவு பணம் தான் நம்ம வச்சு போவோம். ஏன்னா நம்ம வந்து போய் 10 சவரனோ 20 சவரனோ எடுக்கக்கூடிய நிலமையில் யாருமே இல்லை. நம்ம அந்தளவுக்கு நகை எடுக்கணும்னா அதிகளவு பணம் சேர்த்து தான் நம்ம போய் வாங்கணும். சிறிதளவு நகை எடுக்கிற பட்சத்தில் நம்ம போகிறோம் அப்படின்றபோது, நகை எடுக்க நகை கடைக்கு போகும்போது மற்ற நகைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும். திடீர்னு வந்து நம்மளுக்கு இந்த நகை வாங்கலாமான்னு சொல்லி தோணும். நகையினுடைய விலையை கேட்டால் நமக்கு அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்றவாறு நமக்கு விலை தகுந்தவாறு இருக்கக்கூடிய நகைகளை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி நம்ம எந்த ஒரு நகை, கண்டிப்பாக நகை கடைக்கு போகிறவங்க எல்லாருமே நமக்கு பிடித்த நகைகளை பார்த்து நிறைய நகைகள் நம்ம கண்ணில் படும், நிறையக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஒரு பிடித்து போய் அந்த நகையினுடைய விலையை கேட்டு சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து விலை கொடுத்து இதை வாங்க முடியாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ரேட்டில் கிடைக்கி வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வருவோம். இப்படிப்பட்ட நகைகளை நம்ம பார்த்து பெருமூச்சு விடும் பொழுது அந்த நகையின் மீது ஒரு பாவம் செய்கிறதுன்னே நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். அங்கே நடக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். நம்மை போலவே பலரும் அந்த நகையை பார்த்து பெருமூச்சு விட்டுருப்பாங்க, இந்த நகை நல்லா இருக்குது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் வாங்க முடியாது, அந்தளவுக்கு அது விலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம மற்ற நகைகளை வாங்கிட்டு போயிடுவோம். அந்த நகை, அதாவது இந்த நகையை வாங்கினா நல்லா இருக்குமே நினச்சி எந்த நகையை பார்த்து நம்மளால் வாங்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பெருமூச்சு விட்டுட்டு நகர்றோமோ, அந்த நகையை யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவர்களுக்கு அந்த தங்க நகையின் மீது இருக்கிற பாவங்கள் அவர்களை சென்றடையும். அதனால தான் அவங்களால் அடுத்த நகைகள் வாங்குவதற்கு முடியாமல் தங்க நகைகள் அதிகம் சேராத போகிறதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை காரணம் வந்து இதுதான். இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இப்போ நம்ம சொன்ன அந்த வழிபாட்டை இன்று வரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெரியாதவர்கள் மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த ஒரு வழிபாடு பண்ணாமல் அடுத்தடுத்து நகைகள் வாங்க முடியலையே, நம்ம ஒரு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் நகை வாங்கும்போது கண்டிப்பாக இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி இந்த வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணோம்னா அடுத்தடுத்து நம்ம வெகு விரைவில் நகைகள் வாங்குவோம், அதிகளவு வீட்டில் நகைகள் தங்க நகைகள் சேரும்ன்றது தான் ஒரு உண்மையான விஷயம்.